சொல்லணும், நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன் என்பதை காட்டுவதுதான் உங்கள் ஜெபம். திரும்ப லைசன்ஸ் கேட்கறது ஜெபம் இல்ல, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, லைசன்ஸ காட்டுறதா ஜெபம். ஜெபம்னா என்ன முடிக்கிறேன், லைசன்ஸ வாங்குறதா லைசன்ஸ காட்டுறதா? எப்ப வாங்கினீங்க? ரட்சிக்கப்பட்டப்ப வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜெபத்திலும் நீங்க எதை காட்டணும்? காட்டுறதா உங்களால. நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சிகள், நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சிகள். இயேசு எங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்தார் என்கிற அந்த சத்தியம் எங்களுக்குள்ள மில்லுறணும் இயேசு நாமத்தில். ஆமென். அதான் சொல்றேன், காலையில இருந்து வேலை பார்த்தவன் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி முடிக்கிறான், சாயந்தரம் வந்தவன் கட்டினான். சொன்னேன் சார், நாங்கள் காலையில் வெயிலில் நுக்கிறோம், நாங்கள் பகலின் வெயில் வெயில் பணியெல்லாம் தாங்கினோம், இப்போ வந்தவனே எங்களை நீங்கள் சமமாக்கிட்டீங்களே சார். அவர் சொல்கிறார், நீ உன் சொந்த நீதியில் வந்த, இவன் என்னுடைய நீதியில் வந்தான். காலையில் வந்த நீ கூலி பேசின, அதுதான் சுயநீதி. நான் மூணு நாள் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கொடுக்கணும், கூலி பேசுகிறான், ஓகே வாங்கிக்க. இல்லை அதில் பவர் இருக்குது சார், நம்ம சொல்லி மூணு நாள் ஜெபிச்சோம்னா நடந்துரும் சார். நடக்கும்ல, நடக்கும். நீ கூலி பேசினா நீ கேட்டது தான் நடக்கும், கூலி பேசலைனா நீ கேட்காதது நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்த குரூப் 40 வருஷம் கழிச்சு சர்ச்சைக்கு 50 வருஷம் இது ஃபுல்லாக கூலி பேசு. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நான் எழுந்திருந்து கூலி பேசிட்டான். எங்களை வேலை கொட்டோம் நான் சொல்ல, உனக்கு எவ்வளோ பண்ணணும் சாமியை நீங்கள் பார்த்து கொடுக்குறது, இதெல்லாம் கொடுங்க சாமி கைதிட்டு. அப்போவே மனசில் நினச்சிட்டாரு, சே எவ்வளவு நம்பிக்கை இருந்தா. நான் நிறையா தெரியவே நினச்சான். அவனை கூப்பிட, உனக்கு என்னப்பா கேட்ட, கேட்டதை வாங்கி. வித்தின் 6 மந்த்ஸ் வி சி த என்லார்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன். நான் சொன்னேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சாரி நியூ இயர் ஒன்றாந்து இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே, அங்கே இருக்கிறோம் சர்ச் பில்டிங். அடுத்த 3 மாதத்தில் அங்கே இருந்தோம், பாருங்கள் ஆகஸ்டில் நம்ம அங்கே இருக்கிறோம், டிசம்பரில் எங்கே இருப்போம்னு தெரில. கர்த்தர் செய்வார். ஏன் நம்ம கூலி பேசுறதே இல்லை? நான் ஜெபிக்கல ஆண்டவர், அடுத்த 5 வருஷத்துல மதுரையில் என் சர்ச் ஜெபிக்கல ஆண்டவர், 5 பேரோ 10 பேரோ எவ்வளவோ நீங்க கிருபை பேச சொல்லியிருக்கீங்க, நான் பேசுறேன். இனி சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை நான் பிரசங்கிக்க மாட்டேன், என் சுய நீதியை பிரசங்கிக்க மாட்டேன். இனி ஜெபத்தின் வல்லமையை நான் பிரசங்கிக்கல, இனிமே உபவாசத்தின் வல்லமையை பிரசங்கிக்கல, இனிமே சிலுவையின் வல்லமையை, சிலுவையில் செய்த தியாகத்தின் வல்லமையை நான் பேசுவேன். கூலி பேசாதவர்களாய் கடந்து வாருங்கள். இதற்கு முன்பாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர் கூலி பேசியிருப்பார்கள், 40 வருஷத்துல ஒன்று சாதிச்சிருப்பாங்க, நீங்க 4 மாசத்துல சாதிக்க முடியும். நின்று பாக்குறான், இவனுக்கு அதே அளவு கொடுக்குறாரு. சொல்றான், ஐயா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்லையா, நீ கூலி பேசினப்பா. அவன் கூலியே பேசல, அவன் என்ன நம்புனா, என்ன விசுவாசித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூலி பேசாதீங்க சரியா. 3 நாள் உபவாசிக்கிறேன், 40 நாள் தண்ணி குடிக்கல, 30 நாள் நான் வந்து என்ன செய்யல, தாடி எடுக்கல. தாடி எடுக்கலன்னா பாவம் சொல்லணும் கிடக்காரனுக்கு தான், உங்களால நஷ்டம். கறி சாப்பிட மாட்டீங்கன்னா பாய்க்கு நஷ்டம், 50 பேருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நல்லா ஷேவ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷத்தோடு புசித்து மகிழ்ச்சியோடு திராட்சரசத்தை புரிய. உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், சமாதானத்தோடு போ. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. வாசல் ஒரு பெரிய வசனம் வைக்கணும்னு இருக்கேன், சமாதானத்தோடு போ. உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்பட்டது, ஹல்லேலூயா. போகும்போது வரும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வரல, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அதனால வாவுல. ஆமென். கூலி பேசாதீர்கள், காரணம் நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கு அதிகமாய் கொடுக்கிறவர், வேண்டுவதற்கு அதிகமாய் கொடுக்கிறவர். கிருபை என்பது அவருடைய நீதியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, கிருபை என்பது அவருடைய தரித்திரத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானாவது, கிருபை என்பது அவருடைய பரிபூரணத்தினாலே நீங்கள் கிருபை மேல் கிருபை பெறுவது, கிருபை என்பது சிலுவையிலே அவர் வாங்கின அடிகளுக்காக நீங்கள் அடி வாங்காமல் இருப்பது. பிதாவின் கோபம் இயேசுவின் மேல் வந்தது, ஆகையால் நீங்க பிதாவோட சமாதானம் ஆயிட்டீங்க. பிதாவோட சாபம் இயேசுவின் மேல் வந்து, அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துச்சு. வியாதி அங்க போச்சு, ஆரோக்கியம் இங்க வந்துச்சு, தருத்திரம் அங்க போச்சு, ஐஸ்வர்யம் இங்க வந்துச்சு, பாவம் அங்க போச்சு, பரிசுத்தம் இங்க வந்திருக்கு. கை தட்டுங்க, வந்திருக்கு இயேசு நாமத்தில். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க நீதிமானாக்க பட்டுட்டீங்க, நீங்க நீதிமானாக்க பட்டுட்டீங்க, நீங்க நீதிமானாக்க பட்டிருக்கிறீங்க. அதனால தைரியமா போங்க, இடையில எந்த டிராபிக் உங்களை நிப்பாட்டினாலும் லைசன்ஸ் எடுத்து காட்டுங்க. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கிட்டேன்னு உடனே அவர் உங்களை விட்டுருவாரு. அப்படிதான் பிசாஸ் எடுத்துவாங்க, இயேசு நாமத்தில் போயிடு, நீதிமானா இருக்கேன், அப்படியே வெளியே போயிரு. இயேசு நாம வியாதி, இயேசு நாமத்தில் வெளியே போயிரு, வியாதி வெளியே போயிடும்.
வேதனை வெளியே போகும், பிரச்சனை வெளியே போகும். உன்னே உன்ன காட்டணும், நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன் என்பதை காட்டுவதுதான் உங்கள் ஜெபம். திரும்ப லைசன்ஸ் கேட்கறது ஜெபம் இல்ல, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, லைசன்ஸை காட்டுறதா ஜெபம். ஜெபம்னா என்ன முடிக்கிறேன், லைசன்ஸை வாங்குறதா லைசன்ஸை காட்டுறதா? எப்போ வாங்கினீங்க, ரட்சிக்கப்பட்டப்போ வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எல்லா ஜெபத்திலையும் நீங்கள் எதை காட்டணும், காட்டுறதா உங்கள் வேலை. ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணுறது, கர்த்த சொன்ன என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இப்போ வரேன் டிராஃபிக் பிடிச்சா உடனே நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணேன் எங்கள் அத்தானு ஃபோன் பண்ணுறேன், தான் இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க. ஓன அவர் கேட்க, நீ லைசன்ஸ் வச்சு, லைசன்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன கூப்பிட்டீங்க, லைசன்ஸை காட்டுங்க அப்படின்னு தானே சொல்லுவார். உடனே லைசன்ஸை காட்டுறேன், ஆ இப்போ நீங்கள் ரெக்கமெண்டேஷன் இதை லைசன்ஸ் தான் விட்டுருவார். அப்படித்தான் மோசம் சொன்னா, ஐயா 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 என்னடா உன் கையில் என்ன இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, நீட்டு கையை தட்டு நீட்டிரு, ஏன்ட்டு வந்து பேசிட்டு இருக்கிற, காட்டும் லைசன்ஸ். நீதிமான் வியாதி வந்தா அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி தண்ணி எழுப்புறான் ஏசுனார். ஆண்டவரே என்ன ஏன் எழுப்புனீங்க, ஐயா டிராஃபிக் கொடுக்க வந்துட்டாங்க. என்ன டிராஃபிக்கு, ஒரு மினி சுனாமி வந்துருச்சு, சுனாமி ஆகுது பினாமி ஆகுது, எவ்வளோ நாள் பினாமிலே போகிற, ஃபுல்லாக லைசன்ஸ் உங்கள் விசுவாசம் எங்க, உன் லைசன்ஸ் எங்கடா, அழகாக இருக்கிறார் உன் விசுவாசம் எங்கே, தட் மீன்ஸ் வேர் இஸ் யுவர் லைசன்ஸ். ஐயா மிஸ் ஆகிட்டோம் பயத்தில், உட்காரு இப்போ ஏன் லைசன்ஸ் எடுக்கிறேன், கையை காற்றை இறையாதே. எப்ப பார்த்தாலும் அவர் சொல்றாரு, எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன், ஏன் லைசன்ஸ் நீங்க தப்பிக்க போறீங்க, உங்க லைசன்ஸ் கையில வச்சுக்காங்கன்றாரு. எத்தனை பேர் லைசன்ஸ் கையில வச்சிருக்கீங்க, பிரச்சனை வரப்பலாம் அவர் போய் கூப்பிடக்கூடாது, அவர் கேட்பார் வேர் இஸ் யுவர் லைசன்ஸ், எஸ் ஐ ஹவ் காட் மை லைசன்ஸ், அப்படியே காட்டிட்டு போய்கிட்டே இயேசு நாமத்துல. நீதிமானின் பாதை ராஜபாதை, கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறோம், கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன், வேண்டுவதற்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான், ஈசாக்கு விருத்தி அடைந்தான், யாக்கோபு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். எந்த பணமும் இவங்க கடவுளோட சேர்ந்து நடக்கிறதுக்கு தடையா இல்லை, மனசு அது ரொம்ப முக்கிய. ஆண்டவர் அந்த மனசை வச்சு தான் நீங்கள் மனுஷனோட இடைபடுறீங்க, எங்கள் இருதயங்கள் எல்லாம் உங்கள் மேலே இணைந்து வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா.